de și asim bude piba, și unde și de-o tu. உக்ரைன்ல ரஷ்ய ராணுவத்தினர் நடத்தியிருக்க தாக்குதல்ல இந்திய மாணவர் ஒருத்தர் பரிதாபமா உயிரிழந்திருக்காரு. இந்த ஒரு விஷயம் இப்ப இந்திய மக்கள் மத்தியில பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. உக்ரைன்ல 6வது நாளா ரஷ்ய ராணுவ படையினர் தொடர்ந்து தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. தலைநகர் கீவ், கார்கில் போன்ற முக்கிய நகரங்கள்ல குடியிருப்பு பகுதிகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டு இருக்கு. நேட்டோ படையில உக்ரைன் இணைறதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் ரஷ்ய ராணுவம் உக்ரைனின் பல்வேறு எல்லை பகுதிகள் வழியா ஊடுருவி இந்த தாக்குதல் சம்பவத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால உக்ரைன் நாட்டில இருந்து சுமார் 1.5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் அண்டை நாடுகளுக்கு அகதிகளா தஞ்சம் அடைந்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த நாட்டுல சிக்கி இருக்கக்கூடிய இந்திய மாணவர்களும் அண்டை நாடுகளின் எல்லைகளை நோக்கி படையெடுக்க தொடங்கியிருக்காங்க. இன்று காலை உக்ரைன்ல இருக்கக்கூடிய இந்திய தூதரகம் தலைநகர் கீவ்ல இருந்து உடனடியா இந்தியர்கள் வெளியேறணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்க நிலையில கார்கிவ் நகர்ல ரஷ்ய ராணுவத்தினர் நடத்தியிருக்க குண்டுவீச்சுல சிக்கி கர்நாடகாவை சேர்ந்த மாணவர் நவீன் அப்படிங்கிறவரு பலியாயிருக்காரு. இது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவலை வெளியுறவுத்துறை அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க. போர் வீதியில உக்ரைன்ல இருந்து பெண்கள் குழந்தைகள் உட்பட 5 லட்சத்துக்கும் அதிகமானவங்க இதுவரைக்கும் வெளியேறியிருக்காங்க. மேலும் 14 குழந்தைகள் உட்பட 350க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறதாகவும் சொல்லப்படுது. உக்ரைனின் வடகிழக்குல அமைந்திருக்கக்கூடிய இந்த கார்கிவ் நகரத்தை ரஷ்ய படைகள் தொடர்ச்சியா பீரங்கி, ஏவுகணை மற்றும் வான்வழி குண்டு வீச்சுனால தாக்கிட்டு இருக்காங்க. இந்த பகுதியில சுமார் 2500 மேற்பட்ட இந்திய மாணவர்கள் சிக்கிட்டு இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த கடுமையான தாக்குதல் நடந்துட்டு இருக்கிறதுனால அங்கிருந்து அவங்க வெளியேற முடியாத சூழலும் ஏற்பட்டிருக்கு. இது தொடர்பா கார்கிவ் நகரத்துல சிக்கி தவிச்சிட்டு இருக்கக்கூடிய இதர இந்திய மாணவர்கள் செல்பி வீடியோக்களை எடுத்து இந்தியாவில இருக்கக்கூடிய தங்களுடைய பெற்றோர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளை அணுகும் முறையா அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இப்போ அங்க என்ன நிலவரம் அப்படிங்கறத சில மாணவர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கறத பாக்கலாம். ஃபுல்லா விக்கெட் பண்ண சொன்னா நாங்க எங்க சார் போறது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க, எத்தனை ஃபார்ம் சார் ஃபில் பண்ணிருக்கோம் தெரியுமாங்க சார், என்ன சொல்றது நிஜமா தெரியலீங்க சார். எங்களுக்கு இத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்க சார், பயந்து அழுதுலீங்க சார், இத்தனை பேர் உயிர் சார் நிஜமா, இங்க படிக்கதான் சார் வந்திருக்கோம், ஒண்ணு நாங்க சாக ஒண்ணு வரலீங்க சார். எங்க போறது என்ன பண்றது, ட்ரெயின் இல்ல, பஸ் இல்ல, எதுவுமே இல்ல, நான் மட்டும் இல்ல, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க மட்டும் பாருங்க, எல்லாருமே இருக்கோம். இப்ப வந்து ஒரு பையன் இறந்துட்டா நான் சொல்றேன், இத்தனை பேருக்கு என்ன கேரண்டி, அடுத்து மத்தவங்க சொல்லுவாங்க. பட் என்ன நாங்க இப்ப என்ன பண்ணணும், ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கிடைச்சா ஷெல்டர்லயோ பங்கர்லயோ அமைதியா இருக்கும். வெளியில போறது சேட்டலைட் வருது, அது வருது இது வருதுதான், கண்ணால நாங்க பாத்துட்டு யூனிவர்ஸ்ல ஒரு பையன் இறந்துருக்கான், ஏன் இருந்தா அவங்க இங்கிருந்து கிளம்புறதுனாலதான் அவங்க இறந்துருக்கான். ஷெல்டர்ல இருந்தா எதுவும் ஆகாது, ஷெல்டர்லயும் இருக்க கூடாது, வெளியிலயும் போக கூடாது. எங்க சார் போனோம், எங்க போறது சத்தியமா புரியல எங்களுக்கு. தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுங்க பிளீஸ். பல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியே போயிருக்காங்க, போன இடத்துல பாம்பு வெடிச்சு ஒரு ஸ்டூடெண்ட் இறந்துருக்காரு கனடால இருந்து. எங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்பும் வரல இது வரைக்கும். நாங்கள் வந்து இப்போ ட்ரெயினில் போகலான்னு சொன்னாலும் சரியான 50 சார் ஏன்னா வந்து ஷெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க, பாம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் இருக்க சிட்டி கார்கிவ்ல சரியான பாம்பிங் பண்ணிட்டு இருக்காங்க, இது சேஃபே கிடையாது. நாங்கள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சேஃபே கிடையாது சார், ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் அங்கேருந்து நாங்கள் வந்து லிவீவு பார்டர்ஸ் கிட்ட வர முடியாது, ஏன்னா நடுவில் வந்து நிறையா அந்த ரயில்வே தண்டவாளம்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கு பாம் பிளாஸ்டில். அதுக்கப்புறம் இங்கே நாங்கள் வந்து ட்ரெயினில் ஏறினாலும் அது ஃப்ரீ கிடையாது, காசு கேட்குறாங்க. உக்ரைனியன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா உக்ரைன் பீப்புளை மட்டும்தான் அனுப்ப பார்க்குறாங்களே தவிர மற்றவங்களெல்லாம் அடிக்கிறாங்க, பொண்ணுங்களையும் அடிக்கிறாங்க, பொண்ணுங்களும் கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க, ஹராஸ் பண்ணுறாங்க, பசங்களை அடிக்கிறாங்க, கன்று வச்சு மிரட்டுறாங்க, சில அரபுஸ் கூட கத்தி வச்சு மிரட்டுறாங்க. நாங்கள் ஹெல்ப்னு நாங்கள் போனால் கூட அங்கே வந்து எங்களுக்கு வந்து உயிரில் ப்ராப்ளம் இருக்குது, எந்த ஒரு என்ன சொல்கிறது எங்களுக்கு ஒரு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லை நாங்கள் வந்து தப்பிச்சு போகிறக்கு. இந்தியன் கவர்மெண்ட்டு நீங்கள் எதாவது பண்ணாதான், எங்களுக்கு ரஷ்யா பார்டர் வந்து பக்கத்துலேயே தான் சார் இருக்குது, இங்கேருந்து நாங்கள் 45 மினிட்ஸ் தான், இங்கேருந்து நாங்கள் வந்து லிவ் போகணுன்னா அங்கே 24 ஹவர்ஸ் சார், ஆனால் எங்களுக்கு மாஸ்கோ பார்டர் பக்கத்துலேயே தான், 45 மினிட்ஸில் நாங்கள் வந்து பார்டர் தாண்டிடலாம், பஸ் அரேஞ்ச் பண்ணால் கூட நாங்கள் போயிடலாம் சார், ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்கே இப்போ எங்ககிட்ட வந்து ஃபுட் இல்லை, தண்ணி இல்லை, பொண்ணுங்களுக்கு வந்து பேசிக் திங்ஸ் கூட இல்லை சார். ஏற்கனவே உக்ரைன் நாட்டில் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த இந்திய மாணவர்கள் சிலரை இந்திய நாட்டுக்கு மீட்டு கொண்டு வந்த சூழலில்
மிச்சம் இருக்கக்கூடிய இந்தியர்களையும் விரைந்து மீட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கை இப்ப வலுத்திருக்கு. இது தொடர்பா இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அரிந்தாம் வெளியிட்டிருக்க பதிவுல, உக்ரைனின் கார்கிவ் நகர்ல இன்று காலை இந்திய மாணவர் ஒருவர் குண்டுவீச்சு தாக்குதல்ல சிக்கி உயிரிழந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த ஆழ்ந்த வருத்தத்தோட உறுதிப்படுத்துறேன். அவருடைய குடும்பத்தினரோட அமைச்சகம் தொடர்புல இருக்கு. அந்த மாணவனின் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். கார்கிவ் மற்றும் பிற பகுதிகளில் மோதல் நடைபெறும் நகரங்கள்ல இன்னும் இருக்கக்கூடிய இந்தியர்களை அவசரமா பாதுகாப்பா அழைத்து செல்றதுக்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருது. எங்களுடைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துமாறு ரஷ்யா மற்றும் உக்ரைன்ல இருக்கக்கூடிய நம்மளுடைய தூதர்களும் இதே மாதிரியான ஒரு நடவடிக்கையை மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு. முகக்கவசம் கட்டாயம், கைகளை அடிக்கடி சோப்பால் கழுவவும், 6 அடி இடைவெளி அவசியம், கூட்டங்களை தவிர்க்கவும், உங்கள் வீடு அலுவலகங்களை காற்றோட்டமாக வைக்கவும், 15 வயது மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி கட்டாயம், கொரோனாவை வெல்வோம்.